ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் பிரியங்கா, பிரணிக் ஜேர்னிஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான மட்டன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். நான் 1/2 kg மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளி, 10-15 பல் பூண்டு, 70 கிராம் இஞ்சி, 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 3 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நான் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை 2 கிண்ணத்தில் சரிசமமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டன், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடர்ஸ், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1 பார்ட் ஆஃப் அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ நம்ம போட்டுறாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெரினேட் பண்ணுற மாதிரி பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் மட்டன் பீசஸ்லாம் போய் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தென் மசாலா பவுடர்ஸ்லாம் நல்லா ஒட்டி நமக்கு இந்த கிரேவியோட ரியல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு தண்ணி வந்துட்டு எவ்வளோ ஊற்றுறங்கன்னு பார்க்கலாம். தண்ணி ரொம்ப நிறையாவும் ஊற்றிடாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் ஊற்றிட வேண்டாம். இந்த மாதிரி மட்டன் பீசஸ் தண்ணிக்குள்ளே முழுங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சைடில் இருக்க மசாலாலாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி தண்ணியில் கழுவி விட்டு நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் வாங்க. இப்போ ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ குக்கரில் வேக வைக்கிறப்போ நீங்கள் 2 விசில் மட்டும் விடுங்க, அதுக்கு மேலே விட வேண்டாம். நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க மசாலா, மட்டன் மசாலா, ஆயில் அண்ட் வாட்டர் இப்போ ஒரு பேனில் மீதமுள்ள 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதையும் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் 2nd பார்ட் ஆஃப் எடுத்து வச்சுருக்க அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு. இப்போ இந்த மசாலா வந்துட்டு பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரணும். இப்போ 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போரில் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் தெரிஞ்சு பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்க மட்டன் பீசஸ், ஃபஸ்ட்டு நம்ம அதில் இருக்க பீசஸ் மட்டும் இதில் போட்டுக்கலாங்க. தண்ணி அதிலே இருக்கட்டும், ஃபஸ்ட்டு மட்டன் பீசஸ் மட்டும் போட்டுக்கலாம். நீங்கள் இதே இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டனுக்கு பதிலாக சுண்டலும் உருளைக்கிழங்கும் போட்டு நீங்கள் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மட்டனுக்கு பதிலாக தட்டைப்பயிறு போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம், அதுவும் இதே டேஸ்ட்டில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி உங்களுக்கு. நம்ம நிறைய பொதுவாக வந்துட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் வந்துட்டு தக்காளியெல்லாம் வணக்கி அரைச்சி தான் நம்ம பண்ணுவோம், தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் பண்ணுவோம். இதுக்கு தேங்காயும் நம்ம சுத்தமாக அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம குக்கரில் இருக்க மசாலா தண்ணியை ஊற்றிடலாம். கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் இருக்க மசாலாலாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி அந்த பேனில் நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், மட்டன் பீசஸும் நல்லா வெந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறக்கே. எண்ணெயும் நல்லா தெரிஞ்சு வந்துருக்கு. இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை பாய்.